ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்யா பண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது மாதிரி உங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்ன அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பாத்துட்டு இருக்கோங்க தெரியுமா? ஆமாங்க, நம்ம சேனல் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து ஒன்னு அவங்களை ஃபைன் மட்டும் பே பண்ண சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஆயுள் தண்டனை ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மரண தண்டனை ப்ரொவைட் பண்ணலாம். இந்த தண்டனை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க செஞ்ச குற்றத்தை பொறுத்துதான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிறை தண்டனை இருக்கு இல்லையா, அந்த டைம் டியூரேஷன் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணியுமே டிஃபர் ஆகும். இப்போ ஒரு குற்றத்துக்காக வந்து இப்போ இந்தியாவில வந்து 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து இன்னொரு கண்ட்ரில வந்து அதே குற்றத்துக்கு வந்து 8 வருஷம் இருக்கலாம், இல்ல 5 வருஷம் இருக்கலாம், இல்ல 12 வருஷம் இருக்கலாம். சோ பியூர்லி வந்துட்டு இந்த தண்டனைகள் எல்லாமே வந்து ஒரு மனிதன் செஞ்ச குற்றம் அண்ட் அந்த கண்ட்ரில வந்து என்ன ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தின் படிதான் வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டது வந்து ஒரு லாங் டேர்மா வந்து ஒரு மனிதனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து மரண தண்டனை அதிகபட்சமா கிடைக்கலாம், இதுதான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த லாங் டேர்ம் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லும் போது வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ வந்துட்டு ஒருத்தவனுக்கு சிறை தண்டனை இருக்க மாதிரிதான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்ல 50 வருஷம் 100 வருஷம் கூட வச்சுக்கிறோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோ அதுக்கு மேல எல்லாம் வந்துட்டு ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுப்பாங்களா ஆயுள் தண்டனை அப்படின்னு கேட்டா வந்துட்டு நம்மளாம் வந்து அதிகமா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு மனிதனுக்கு வந்து சராசரியா வாழக்கூடிய ஒரு ஆயுள் காலமே எவ்வளவு சொல்றாங்கன்னா வந்து 60 to 70 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 30ல 25ல இறக்குறவங்க கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, 60 70 வரைக்கும் வந்து வாழ்றவங்களோட கவுண்டே வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு 70 வயசுக்கு மேல வாழ்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு சில குற்றவாளிகளுக்கு மட்டும் 1000 ஆண்டுகளுக்கு மேல 1000000 ஆண்டுகளுக்கு மேல வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த குற்றத்துக்காக வந்து இவ்வளவு ஆண்டுகள் வந்து ஒரு மனிதனுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சாமோய் திப்பியாசோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லேடி வந்து தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து 1989 வந்து 141,078 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு இந்த தண்டனை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இப்போ சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனியை அவங்க ரன் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி மூலியமா வந்து இவங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து எவ்வளவு அக்கௌண்ட் சொல்றாங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16,231 சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு மெம்பர்ஸ் கிட்ட வந்து இவங்க பணம் வாங்கி சீட் பண்ணிருக்காங்க. அண்ட் எவ்வளவு அமௌண்ட் இவங்க சீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 16.5 பில்லியன் சொல்லப்படுது. சோ இதன் காரணமா தான் வந்துட்டு தாய்லாந்துல இவங்களுக்கு என்ன சொல்றது 141,078 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டோட சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாற்றி அமைக்கப்பட்ட சட்டத்தின் மூலியமா வந்து இந்த பர்டிகுலர் மோசடிக்கு வந்து மேக்சிமம் வந்து 20 இயர்ஸ் தான் வந்து தண்டனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூ ரூல் வந்ததுனால இந்த லேடி வந்துட்டு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து சிறையில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ரெண்டாவது பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேப்ரியல் மார் பிரானடோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 1968 ஆண்டுல வந்து போஸ்ட்மேனா ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவருக்கு 18 வயசு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வேலைக்கு சேர்ந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்துட்டு இவரை பத்தி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து இவர் ஒர்க் பண்ண அந்த ஏரியால வந்து நிறைய பார்சல் வந்து டெலிவர் ஆக மாட்டேங்குது, நிறைய லெட்டர்ஸ் வரும் இல்லையா அது எல்லாமே டெலிவர் ஆக மாட்டேங்குது, நிறைய அந்த எமர்ஜென்சி அர்ஜென்ட்டா போஸ்ட் அனுப்புவாங்களே ஸ்பீட் போஸ்ட், அந்த போஸ்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டெலிவரி ஆகல அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்
நிறைய பேர் வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதாவது 1972 ஆண்டுல வந்து இவருக்கு 22 இருக்கும் போது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சீட் போஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது பார்சல் வரும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஏதாவது வந்து விலை உயர்ந்த பொருள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஓபன் பண்ணிருக்காரு. ஓபன் பண்ணி இன்கேஸ் ஏதாவது விலை உயர்ந்த பொருளோ இல்லைன்னா வந்துட்டு சில போஸ்ட்ல வந்து செக்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த செக்ஸ் எல்லாம் இவர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது. இதன் மூலியமா வந்து இவர் சம்பாதிச்ச பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 1000-2000 இல்லைங்க, அப்பவே வந்துட்டு யூஎஸ்டில 50,000 சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ராடுத்தனம் மூலியமா இவர் வந்து மொத்தம் எவ்வளவு போஸ்ட வந்து மக்களுக்கு சேர்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 42,768 சொல்லப்படுது. சோ இதன் காரணமா பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் இவருக்கு எவ்வளவு ஆண்டுகள் தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தலையே சுத்திடுங்க, 384,912 ஆண்டுகள் வந்து இவருக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. சோ இவரோட பேர் வந்து கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதிகமான தண்டனை வாங்கின நபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதிக ஆண்டுகள் தண்டனை வாங்கின நபர் அப்படின்ற ஒரு காரணத்தினால கின்னஸ் புக்ல இவர் நேம் இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து 20 million USD ஃபைனாவும் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. இவர் வந்து இவர் ஃபைன் அமௌண்ட்டை வந்து பே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்ச நாட்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. எகெயின் வந்துட்டு திரும்ப வந்து இவர் தன்னோட கேஸை என்கொயரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு மனு அப்ளை பண்றாரு. இப்போ வந்து திரும்பவுமே வந்துட்டு இவரோட கேஸை வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஜட்ஜ் என்ன சொல்றாங்க விசாரணையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை விட பயங்கரமான கிரிமினல் குற்றம்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலெல்லாம் தண்டனை கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த மனுவை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி இவருக்கு வந்து ஒரு 14 தண்டனையோட வந்து இவர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் 14 கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆலன் வெய்னி மெக்லாரின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து 1994 வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க. இவர் வந்து 2 பாலியல் குற்ற வழக்குல வந்து கைதி அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ ஒரு ஒரு குற்றத்துக்கும் 8 மொத்தம் 16 வந்து பாலியல் குற்றத்துக்காக தண்டனை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடத்தலுக்காக வந்து 1750 தண்டனை வழங்கியிருக்காங்க. அப்புறம் கொலை முயற்சி காரணத்தினால வந்து 1500 தண்டனை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப டேஞ்சரஸான ஆயுதங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதன் காரணமா இன்னொரு 1500 தண்டனைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த தெஃப்டில் இன்வால்வ் ஆயிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தெஃப்ட் கேசஸும் இன்னும் நிறைய இதர வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வழக்குக்குமே வந்துட்டு தலா 500 வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மொத்தமா வந்து இவருக்கு 20,750 வந்து சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கு வந்து ஃபைனலா தண்டனை எல்லாம் வந்து எதுவுமே ரெடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் 4th பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆத்மன் அல்நானோய்னு சொல்லப்படுது. இவர் வந்துட்டு ஸ்பெயினோட தலைநகரான மேட்ரிட்ல வந்து ஒரு ரயில் குண்டு வெடிப்புக்கு வந்து மூல காரணமா இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த குண்டு வெடிப்பு நடந்த வருஷம் வந்து 2004. ஸோ இதன் காரணமா பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு 42,944 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து இவரோட கூட்டாளி வந்து ஜமால் ஜோகுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு வந்து 42,922 வந்து தண்டனை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அங்க வந்து இந்த சட்டத்தோட ரூல்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. அதன் காரணமா பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் இந்த பர்டிகுலர் குற்றத்துக்கு வந்து இவங்க 40 தான் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 40 கழிச்சு வந்து இவங்க ரிலீஸ் ஆயிருக்காங்க ஜெயில இருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சார்லஸ் ஸ்காட் ராபின்சன் சொல்லப்படுது. இவர் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அலாபாமா மாகாணத்தை சேர்ந்தவர். இவருக்கு பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 30,000 ஆண்டுகள் தண்டனை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் மேல வந்து 6 ரேப் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அண்ட் அது ப்ரூவ் ஆகவும் செஞ்சிருக்கு. இதன் காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேஸுக்கு இவருக்கு 5,000 ஆண்டுகள் வந்து தண்டனை விதிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து
ஆறு கேஸுக்கு 30,000 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஜட்ஜ், அதாவது இந்த தீர்ப்பு சொல்லியிருப்பார்ல, அந்த ஜட்ஜ் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரிய ஆட்கள் வந்து வெளியில நடமாடவே கூடாது, இந்த மாதிரி சிவியரா ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதாவது வந்து இப்போ இந்த ஜட்ஜ் கொடுத்திருக்காருல, இந்த பனிஷ்மெண்ட்ல வந்து அவரு பரோல்ல வரணும் அப்படின்ற பட்சத்துல கூட வந்து அவரோட 108th வயசுலதான் வந்து முதல் பரோலே வந்து அவருக்கு வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை வந்து அந்த ஜட்ஜ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ 108 வயசு வரைக்கும் அவர் முதல் உயிர் வாழ்வாரானே தெரியாது அந்த கைதி. இன்கேஸ் அவர் உயிர் வாழ்ந்தா கூட வந்து 108 வயசுல வந்து அவர் வெளியில வந்து யார போய் மீட் பண்ணி எங்க போக முடியும்? கண்டிப்பா வந்துட்டு ரொம்பவே தளர்ந்து போயிருவாரு. சோ இவர் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் வந்து அவருக்கு பரோல் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வழங்க கூடாது. வழங்குறதா இருந்தா கூட வந்து 108 வயசுலதான் வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பையும் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எனக்கு இந்த விஷயத்த பர்சனலா கோத்ரூ பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப வியாடா தோணுச்சு. அதாவது வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை, லட்சக்கணக்கான ஆண்டுகள் தண்டனை, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. சோ எனக்கு இது புதுசா இருந்ததுனால வந்துட்டு உங்ககிட்ட இது ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சோ அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் தண்டனைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா வந்துட்டு அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ தட் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.